கடவுள் ராமர் ஒரு கற்பனை என்று தெரிவித்த திமுக மூத்த தலைவர் டி கே எஸ் இளங்கோவனுக்கு பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான சம்பித் பாத்ரா பதிலடி கொடுத்துள்ளார். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் திருக்கோவில் ஜனவரி 22 திறக்கப்பட உள்ளது. அந்த வைபவத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதுகுறித்து பேசிய திமுக முன்னாள் எம்பி டி கே எஸ் இளங்கோவன், பாஜகவினர் வரலாற்றை அழித்துவிட்டு அதற்கு பதிலாக புராண கதைகளை வைத்து விட்டார்கள். ராமர் பிறந்தது என்பது வெறும் புராணமே, ராமரை அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் பாஜக பயன்படுத்துகிறது என்று விமர்சித்திருந்தார். மேலும் பாஜகவிடம் இதை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இவரது பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா, இந்து எதிர்ப்பு ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள திமுகவின் டி கே எஸ் இளங்கோவனுக்கு இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை பாராட்ட தெரியவில்லை. பகவான் ஸ்ரீ ராமரின் முக்கியத்துவத்தை நிராகரிப்பது லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கை மற்றும் மதிப்புகளை புறக்கணிக்கும் செயல். அரசியல் சார்புகளுக்காக நமது பாரம்பரியத்தை போற்றாமல் இருப்பது வருந்தத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சனாதன தர்மம் பற்றிய திமுகவின் கருத்தால் தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் ராமர் கோவில் விவகாரத்தில் திமுக இவ்வாறு கூறியிருப்பது எதிர்க்கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.